ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல் தமிழ் வீடியோ பீட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா தீபஸ்ரீ. ஸோ இன்னைக்கு டிபிபியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலேஜ் ஃப்ரெஷர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு 5 முக்கியமான ஃப்ரெஷர்ஸ் க்ரூமிங் டிப்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி சொல்ல போனால், நான்லாம் காலேஜ் போகும்போது இந்த டிப்ஸ்லாம் எனக்கு சீரியஸாக தெரியாது, நான் அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். பட் டிபிபி ஃபேமில் அப்படி இருக்கக்கூடாது, எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான முக்கியமான காலேஜ் ஃப்ரெஷர்ஸ் டிப்ஸ், காலேஜ் க்ரூமிங் டிப்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வரிசையாக வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் ஒரு செகண்ட் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு டாபிக் உள்ள டவால் குச்சிடலாம். ஃப்ரெஷராக இருக்கும்போது சீரியஸாக நம்மளுக்கு எதை பற்றியுமே சுத்தமாக ஐடியா இருக்காது. முக்கியமாக இந்த கிளென்லினஸ் ஹைஜீன் பற்றிலாம் நம்மளுக்கு கொஞ்சம் கூட கான்ஷியஸ்னஸ் அந்தளவு இருக்காது. ஸ்கூலில் இருந்த மாதிரியே தான் நம்ம காலேஜ்லேயும் இருப்போம், குழந்தைத்தனமாக இருந்துட்டு இருப்போம். ஸோ காலேஜில் ஒரு சில ஆல்டர்னேஷன் மட்டும் பண்ணால் பக்காவாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு நான் முக்கியமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற டிப் என்னென்னா, ஹைஜீன் அண்ட் கிளென்லினஸ் டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப முக்கியம். க்ரூமிங்க்கு ஒரு ஃபஸ்ட்டு பேஸ் மாதிரி அது. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து ஹைஜீனாக இருக்க மாட்டீங்க, நான் எல்லாரையும் சொல்லலை. நிறைய பேர் நான் காலேஜ் ஃப்ரெஷராக நான் இருந்த போதே நிறைய பேரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டாங்க, க்ளீனாக இருக்க மாட்டாங்கலாம் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எப்பவுமே நம்மளை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும், எப்பவுமே நம்மளை நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கணும். அது மற்றவங்களுக்கு கிடையாது, நம்மளை நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது ஆக்சுவலாக நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, சரியா? ஸோ அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட நகத்தில் அழுக்கிலாம் வச்சுக்கணும், நகத்தை ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி வச்சுக்கிறது. நட்டும் குளிக்கிறதா இருக்கட்டும், நம்ம வந்து ரெண்டு வேளை குளிக்கிறது ரொம்ப 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 நல்லது, ஓகேவா? ஸோ காலேஜ் நீங்கள் போக ஆரம்பிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக காலையில் வந்து குளிச்சிருவீங்க. ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறமும் ஒரு குளி குளிச்சிருங்க, ஏன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங் உங்களுக்கு ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும், குளிக்கிறது ஏன்னா அது சாவடிக்கிறா ரெண்டு வடி குளிச்சோம் அப்படின்னா மாதிரி தான் இருக்கும். பட் போக போக உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிரும். எங்கே போனாலும் நீங்கள் வெளில போயிட்டு வந்தால் குளிச்சிருவீங்க. அண்ட் மற்ற அழுக்கு மற்ற யாருக்காவது உடம்பு சரியில்லாதுன்னா கூட உங்களுக்கு மேலே ஒட்டிக்குதுன்னா அதுலமே குளிச்சா போயிடும். ஸோ முடிஞ்ச அளவு வந்து ஹைஜீனாக இருக்க வந்து பார்த்துக்கோங்க. மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைவேட் ஏரியாலாம் ரொம்ப ப்ராப்பராக ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. மட்டும் இல்லாமல் ஓரல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓரல் ஹெல்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து பேட் பிரெத்லாம் இருக்கும், ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் முடிஞ்ச அளவு ப்ராப்பராக ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணாலும் கொஞ்சம் ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணுங்கள். இன்க்ளூட் டங் கிளீனியும் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட் பிரெத் வராது. ஸோ காலேஜில் ஏதாவது உங்கள் பக்கத்துலேயே ஃப்ரெண்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு பேட் பிரெத் வராது. கண்டிப்பாக ஹைஜீன் அண்ட் கிளீனஸ் ரொம்ப முக்கியம், அதை ஸ்டார்டிங்லேருந்தே பழகிக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான ஃப்ரெஷர் டிப் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் பெர்ஃப்யூம் ஃப்ராங்காக சொல்ல போனால் எப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, காலேஜ்லலாம் எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணதே கிடையாது பெர்ஃப்யூம். நான் எப்போ யூஸ் பண்ணாலும் ஒரு கடந்த ஒரு ஒன் இயராக சொல்ல முடியாது, ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸாக தான் எனக்கு பெர்ஃப்யூம் ரெகுலர் பேசிஸில் நான் யூஸ் பண்ணிருக்கேன். பயங்கர ரெகுலர்னால் ஒரு 6-7 மந்த்ஸாக தான் யூஸ் பண்ணிருக்கேன். அது ரொம்ப சூப்பரான ஒரு ஹேபிட். ஸோ அதனால் டெஃபினட்டாக காலேஜ் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஈவன் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க 12th 11th படிக்கிறீங்கன்னா கூட பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதுக்குலாம் வயசு தேவையில்லை. ஸோ அதனால் ப்ராப்பராக குளிச்சதுக்கப்புறமா எப்பவுமே பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுற வழக்கம் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரூமிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் க்ரூமிங் மாதிரி. ஸோ ப்ராப்பரான உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ராக்ரன்ஸில் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி கரெக்டான பெர்ஃப்யூம் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பெர்ஃப்யூம் டாப் 5 பெர்ஃப்யூம் ஃபேவரட்ஸ் வீடியோஸ்லாம் நான் கூட போட்டிருக்கேன், லிங்க்லாம் வேணால் முடிஞ்சால் கொடுக்குறேன், செக் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க, சரியா? மூணாவது முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருமே காலேஜ் ஃப்ரெஷ்ஷராக இந்த தப்பு வந்து பண்ணுவோம், எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். பட் எதுவுமே நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ முடிஞ்சளவு நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த தப்பு ஆக்சுவலாக நான் பண்ணியிருக்கேன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது. ஸோ எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்டர்னலாக நம்ம என்ன எடுத்தால் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சிக்கணும், ஓகேவா? சில டைம்ஸில் நம்மளோட வீடு விஷயமாக இருக்கட்டும், இல்லை மற்ற பர்சனல் விஷயமா இருக்கட்டும், நான் கொஞ்சம் ரொம்ப அலைஞ்சிட்டு இருந்தால் ப்ராப்பராக ஸ்கின் கேர்லாம் பண்ண முடியல. அண்ட் ஆப்வியஸாக என்னோட ஸ்கின்ல வந்து கொஞ்சம் க்ளோ குறைஞ்ச மாதிரி இருந்தது, கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இஷ்யூஸ்லாம் கூட இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், இன்டர்னலாக ஸ்கின் க்ளோக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து கன்சியூம் பண்ணேன். இப்போ இன்டர்னலாக கன்சியூம் பண்ணுறதுனால நம்ம பாடி என்சைம்ஸோட சேர்ந்துடும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்சளவு எக்ஸ்டர்னலை விட நீங்கள் வந்து காலேஜ் ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்கன்னா அப்போதுலேருந்தே நீங்கள் வந்து இன்டர்னல் ப்ராடக்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ என்னோட ஸ்கின்னுக்காக நான் ரீசெண்டாக என்ன கன்சியூம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கபீவாவோட க்ளோ மிக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, லைக் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொமக்ரானட் இருக்குது, ரோஸ் முளத்தி அண்ட் ப்ளூபெரிஸ் இந்த மாதிரியான நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100% ஆயுர்வேதிக் ட்ரிங்க் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃபுட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து மெயினாக நம்மளோட ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ், நம்மளுக்கு இன்சைட் அவுட் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அதெல்லாம் சால்வ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் கிடையாது, இல்லை ஆப்வியஸாக இது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ. காலேஜ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது நம்மளுக்கு எக்கச்சக்க கன்ஃபியூஷன் இருக்கும், ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ப்ராடக்ட் சொல்கிறாங்க, என்னடா ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது, என்னடா ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு.
ஆக்சுவலாக கவலைப்பட வேணா, இது நம்ம கன்சியூம் பண்ணுறோம். ஸோ இந்த கப்பியோட ஸ்கின் ஃபுட் க்ளோ மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கின் கேர் சொல்யூஷன் கொடுக்கும், எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா. கிட்டத்தட்ட நான் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1 month கிட்ட ஆக போகுது நான் யூஸ் பண்ணி. இதுக்கே வந்து என்னோட ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேஞ்சஸ் இருக்கு. என்னோட ரீசன் வீடியோஸ் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு. இது எப்படி அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 100 ml ஆஃப் த வாட்டரில் நம்ம இந்த கொஞ்சமாக இந்த பியூட்டி ட்ரிங்க் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாஷேல ஒரு 30 sachets வந்து ஒரு பாக்ஸில் உங்களுக்கு வந்து வரும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் 1/2 sachet எடுத்துக்கிட்டா போதும் இனிஷியல் டேஸில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 sachet எடுத்துக்கிட்டா போதும். ஸோ இது 100 ml ஆஃப் த வாட்டரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக தரவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கக்கூடாது. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோ இல்லை டின்னர் முடிச்சிட்டோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ப்ராடக்ட் செக் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வாங்கும்போது GLOW10 அப்படிங்கிறோட ஸ்பெஷல் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வந்து ரொம்ப முக்கியமான இந்த ஹைஜீனாக க்ளீனாக இருக்கிறது, பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது, ஸ்கின் கேர் விஷயம்லாம் பார்த்துட்டு போ. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மேக்கப் அண்ட் ஃபுட்வேர், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா. ஸோ நிறைய பேர் வந்து ஒரே செருப்பு, லைக் ஒரே ஃப்ளாட்ஸ்னால் அந்த ஒரே ஃப்ளாட் தான் வந்து எல்லா சுடிதாருக்கு போட்டாலும் அதே தான், ஜீனுக்கு போட்டாலும் அதே ஃப்ளாட்ஸ் தான். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செருப்பு ட்ரை பண்ண மாட்டீங்க. ஒன்றுமே இல்லை, நான் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செருப்பு கடை எழுதி வாங்கி வச்சுக்க சொல்ல உங்கள் வீட்டில். என்ன சொன்னால் ஜஸ்ட் ஒரு ரெண்டு இல்லை ஒரு 3 வச்சுக்கோங்க. 3, ஒன்று வந்து ஷூ மாதிரி இருக்கட்டும், ஒன்று வந்து இந்த ஃப்ளாட்ஸ் மாதிரி இருக்கட்டும், ஒன்று ஹீல் மாதிரி இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமா மாதிரி இருக்கட்டும், எல்லாமே பிளாக் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு நாள் ஒன்று அந்த மாதிரி ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் நச்சரிக்கவும் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்து சம்பாரிச்சு தான் குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணாமல் கரெக்டாக நம்ம அமௌண்ட் சேர்த்து வச்சு அதில் நான் வாங்க சொல்லி தான் இதெல்லாமே சஜஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு சரியா. ஸோ அந்த வரிசையில் இந்த மாதிரி ஃபுட்வேர் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்வேர் வந்து காலேஜ்லலாம் நான் சுத்தமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல, பட் ஆனால் நீங்கள் அப்படி இருக்காதீங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமும் சரி, டெஃபினட்டாக நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்வேர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது செட் ஆகுது, ஃப்ளாட் செட் ஆகுதா, ஹீல் செட் ஆகுதா, இல்லை வெட்ஜஸ் மாதிரி செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோ. மோஸ்ட்டாக என்ன மாதிரி ஹைட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற கேஸ் நம்மளாம் வந்து ஹீல்ஸ்லாம் நம்மளுக்கு செட் ஆகுது. ஃப்ளாட்ஸ் தான் ப்ரிஃபரபிளி எனக்கு, ஃப்ளாட்ஸ் அண்ட் பெல்லிஸ் தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரினா கூட நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் மேக்கப். ஸோ நம்ம வந்து மேக்கப் வந்து போடவே கூடாதுன்னு கிடையாது. உங்களுக்கு மேக்கப் வந்து அதே மாதிரி ஒரே மேக்கப்பே டெய்லியும் போடாதீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இல்லை உங்களுக்கு மேக்கப் பிடிக்காதுன்னா, நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃப்ரெஷராக இல்லை, காலேஜ் ஃபைனல் இயர்லாம் நான் படிக்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் ஷேடு மட்டும் ஒரு நாள் ஒன்று போட்டு போவேன். ஒரு என்கிட்ட இருந்தது ஒரு 4 லிப்ஸ்டிக் இருந்திருக்கும், அதையே நான் வேறு ஒரு நாள் ஒன்று போட்டுவோம். ஸோ அது வேறு லிப்ஸ்டிக் மாதிரி தெரியும். ஸோ கரெக்டாக அந்த ட்ரெஸ்ஸுக்கு செட் ஆகிற மாதிரி ஃபுட்வேர் அண்ட் மேக்கப் வந்து மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு நல்ல ஒரு க்ரூமிங் டிப்பாக உங்களுக்கு வந்துருக்கும். 5வது முக்கியமான விஷயம், இது கண்டிப்பாக இருக்கணும், நீங்கள் எது ஃபாலோ பண்ணாலும் இல்லையோ, இது க்ரூமிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜஸ்ட் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்ஸ், ஸ்கின் கேர், ஹேர், ட்ரெஸ் அதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் சரி, அண்ட் அட் த சேம் டைம் வந்து நம்ம வந்து எப்படி பழகுறோம் மற்றவங்க கிட்டே, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் மற்ற பசங்ககிட்ட, ஸ்டாஃப் கிட்டலாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், டீச்சர்ஸ் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், அண்ட் அட் த சேம் டைம் கம்யூனிகேட் பண்ணும்போது நம்மளோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, நம்மளோட ஐ கான்டாக்ட் எப்படி இருக்குது, நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ கம்யூனிகேஷன், பாடி லாங்குவேஜ், அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லலாம், நீங்கள் வந்து உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் மட்டும் மெயினாக கற்றுக்க முடியும், கற்றுக்க முடியும்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் அங்கே கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி. நீங்கள் உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காலேஜில் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தாண்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்ரூமிங் டிப். இது உங்களோட கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, பாடி லாங்குவேஜ் கம்யூனிகேஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஸ்டார்டிங்லேருந்தே கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாரையும் போய் எல்லாரோடையும் ஐ கான்டாக்ட் வச்சுக்கோ, எல்லாருக்கிட்டையும் போய் இங்கிலீஷ் பேச அப்படின்னு நான் சொல்லலை, இங்கிலீஷ் தான் கம்யூனிகேஷன் நான் சொல்லலை, பட் நீங்கள் பேசுகிற தமிழில் நீங்கள் பேசினாலுமே வார்த்தைகள் என்ன பேசுகிறோம், யார்கிட்ட எவ்வளோ பேசலாம், யார்கிட்ட எவ்வளோ சொல்லணும், இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஜட்ஜ் பண்ண சொல்லலை, பட் வி ஹாவ் டு நோ டு அனலைஸ் பீப்புள், அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உங்க கூட கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நான் காலேஜ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது கோட்டையில் விட்டேன், அது எனக்கு ரீசெண்டாக தான் தெரிய வந்தது. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நான் படிக்கும்போது சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது, பட் உங்களுக்கு டோன்ட் வெரி, நான் கதிப்பாக இருக்கேன். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 5 tips ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சும்மா பார்த்தது மட்டும் இல்லாமல் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரைலாம் இல்லை, இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்க, மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வந்து ஒரு பெல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க, நம்ம சீக்கிரமாக 1 million அடிக்கணும், அதுக்கு நீங்களாக இருந்தால் தான் முடியும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் டெஃபரெண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அண்ட் ஸ்பாட்டிஃபைல லெசன் வித் தீபாவளி நம்ம இருக்கும், ஸ்பாட்டிஃபைல நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு. பாய்.